ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் சுமி சேனல்ல நாங்க என்ன ஸ்வீட் வாங்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து ஜாமூனு ரவா லட்டு அதெல்லாமே பண்ணிருப்போம் இல்லைங்களா. அது இல்லாம வெளியில பசங்களுக்கு பிடிச்சமான என்ன ஸ்வீட் வாங்கினங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, எல்லாருக்கும் ஃபேவரட்டான காஜு கட்லி வாங்கியிருக்கோம், அது காந்தி ஸ்வீட்ல. நெக்ஸ்ட் வந்து காந்தி ஸ்வீட்ல தான் எப்பயுமே வாங்குவோம். பெங்களூர்ல இது ரொம்ப ஃபேமஸும். ஏற்கனவே லாஸ்ட் இயர் விலாக்லயும் போட்டிருக்கேன், அது பாக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வாங்கல லிங்க் கொடுத்துருக்கேன், டைம் கிடைக்கும் போது பாருங்க. நெக்ஸ்ட் நான் வாங்கின ஸ்வீட் பாத்தீங்கன்னா காஜு மைசூர் பாக்கு, செம்ம டேஸ்டியா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால்கோவா. சோ இந்த பால்கோவா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பாதாம் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்குங்க இந்த கலர்ல. இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நான் என்னோட அப்கமிங் வீடியோட காந்தி ஸ்வீட்ஸோட வீடியோ புது ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு அந்த பாதாம் எல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட் மிக்ஸரும் வாங்கினேங்க. சோ இதெல்லாம் தான் நாங்க வெளியில வாங்கினது. அது மட்டும் இல்லாம நான் பட்டாசு என்ன வாங்கினதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே என்ன பட்டாசு வாங்கினேன் காமிக்கிறீங்களா. நாங்கள் வெடியெல்லாம் ஜாஸ்தி வெடிக்க மாட்டோம். ஸோ அதனால நாங்கள் அவங்களுக்கு சிம்பிளான கிரீன் கிராக்கர்ஸ் என்னங்கிறது காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த பெரிய லாங் கம்பி மத்தாப்பு அதிலே போட்டிருக்காங்க பாருங்களேன், ஸ்பார்க்கிள்ஸ்னு அது வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் ரெண்டு வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஈச் பாக்கெட்டில் வந்து 10 பீசஸ் இருக்கும், அதுலேயே இப்போலாம் ரேட் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கச்சக்கரம் வாங்கியிருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பீசஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து எப்பயுமே பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த கன்னு இந்த சுருள் கேப் வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வச்சு அது வந்து என்னோட ஆசைக்காக இதை நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி பட்டாசு தான் வாங்கினேன். நீங்கள் என்ன வாங்கினுங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டாசுல எப்படி வடிச்சோங்கிறத, அந்த புஸ்வானெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதையும் நான் சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த கேப், சுருள் கேப். இப்போ இது இப்படி இருக்கும் இல்லைங்களா, இதை எடுத்து இதை ஓபன் பண்ணி இந்த இது வந்து மேலே வரணும், அப்படி வச்சுணும். இந்த ரவுண்ட்குள்ள வந்து இது இதை இப்படி ஸ்பிட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் வந்து மேலே இப்படி எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு நல்லா தள்ளி விட்டுட்டு இதை இப்படி அடிக்க அடிக்க வந்து மேலே வரும். இது வந்து கரெக்டாக மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதை அடிக்க மாதிரி இங்க வந்து